அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கன்வாடி மையங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாற்றத்தோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃப்லைன் வந்து அப்ளை பண்ணுமா ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுமா எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்ம வந்து சேனலே வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 72,000 மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த மாவட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு 4,000 மேற்பட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதன்மை அங்கன்வாடி, குரு அங்கன்வாடி, அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்மள்கிட்ட வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபார்ம் தான் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 2 வீக்லேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரரின் பெயர், ஸோ உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பெயர், ஸோ இல்லைனா நீங்கள் வந்து தகப்பனர் பெயர், உங்களுடைய தந்தை பெயரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ 3வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து எங்கே வந்து வசிக்கிறீங்களோ அதனுடைய முகவரி வந்து எழுதிடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகராட்சியுடைய எண், ஸோ உங்களுடைய நகராட்சிக்கு ஒரு எண் இருக்கும், அந்த வார்டு நம்பர் எண் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து உங்களுடைய ஊராட்சியுடைய பெயர் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய உதவி கோரும் மையத்தின் எண், ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன அதுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து விலாசம் எல்லாமே வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து உங்களுடைய கல்வித்தொகை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 8வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசு வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி வந்து அடைந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வயசு வந்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 10வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருப்பிட முகவரி, ஸோ நீங்கள் வந்து எங்கே வசிக்கிறீங்க, ஸோ அதுக்கான நகலும் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நீங்கள் வந்து நீங்கள் வசிக்கும் இடத்துக்கும் நீங்கள் வந்து அங்கன்வாடி துறைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் மனுதாரன் ஸோ எதனா பிற தகுதிகள் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதனா வேறு எதனா தகுதிகள் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஹையர் போஸ்டிங் கிடைக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண நிலை, நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா, ஸோ அதரவிட்ட விதம் என்னவென்று நீங்கள் வந்து குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ இதர தகுதிகள், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதனா வேறு எதனா தகுதிகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி இது மாதிரி வேலைப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வருமானம் வந்து ஆண்டுக்கு எவ்வளோ வந்து வருமானம் வந்து வருது அப்படின்னு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிற குறிப்புகள், ஸோ பிற குறிப்புகளை வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பிற குறிப்புகள் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் அதுக்கான தகுதி சான்றிதழ்களும் நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனுதர்களுடைய கையொப்பம் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிபந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எழுத படிக்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற விதைகளை இருந்தீங்களா உங்களுக்கு வந்து ஸோ 5 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவர்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து ஸோ அட்டாச் பண்ணுவோம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கல்வி தகுதி, ஸோ 10th மார்க் ஷீட்டு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விதவை கணவனால் கைவிடப்பட்ட ஒரு அரசு ஆதரவற்ற விதவு இதுக்கான சான்றிதழும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ், ஸோ பிற குறிப்புகள் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அதுக்கான சான்றிதழும் நீங்கள் வந்து வைக்கணும். ஸோ இதனால தான் இது மாதிரி தான் வந்து அப்ளிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ ஃபார்ம் வந்து இல்லை. ஸோ நியூ ஃபார்ம் வந்த உடனே நம்ம வந்து நம்ம சேனலே வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்லைன் மூலமாக வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்களா, ஸோ ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து. ஸோ இன்னும் வந்து ஒரு 2 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்த உடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.